வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல். பாதாம் பிசின் சப்ஜா விதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு மில்க் ஷேக் செஞ்சுருக்கேன். பாதாம் பிசின் சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் நன்மையும் சப்ஜா விதையுடைய நன்மைகளும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுதான் வந்து பாதாம் பிசின். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்படி கல் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப மலிவாகவும் கிடைக்கும். 50 ரூபா அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன பேக்கெட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நம்மளுக்கு கிடைக்குது. இதை நம்ம கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற வச்சிடலாம். இந்த பாதாம் பிசின் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுட்டு காலையில் கூட செஞ்சுக்கலாம். இது ஒரு 2 ஹவருக்குள்ளே நல்லா நம்மளுக்கு எலும்பி அப்படியே நல்லா மேலே நல்லா வந்துடும். நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடும். 2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாதாம் பிசின் வந்து உடல் சூட்டை வந்து தணிக்கும். அதனால் நிறைய நம்மளுக்கு உடம்பில் இருக்கிற நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு சரி செய்யும். இதுதான் வந்து ஜிகிர்தண்டா சர்பத்தில் எல்லாத்துலேயுமே வந்து சேர்க்குறாங்க. 2 ஸ்பூன் நான் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். இது வந்து சப்ஜா விதை. இந்த விதையை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா இது மாதிரி நல்லா எலும்பி வந்துடும் இந்த விதை. இந்த விதையும் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட நான் சில்லுன்னு பால் சேர்த்துக்கிறேன். சப்ஜா விதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க உதவுது. சப்ஜா விதையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின், ஒமேகா 3 நிறையா இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம், இரும்பு சத்துக்கள், நார் சத்துக்கள் போன்ற ஏராளமான சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. இந்த ரோஸ் சிரப் வந்து பன்னீர் ரோஜா வச்சு நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இந்த ரோஸ் சிரப் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்க்கலாம். சப்ஜா விதையில் நார் சத்து நிறையா இருக்கிறதுனால மலச்சிக்கலை சரியாக்கிடும். உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். பாதாம் பிசினில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, புரதங்கள், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் நிறையா இருக்குது, இரும்பு சத்து நிறையா இருக்குது. இந்த இரும்பு சத்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சப்ஜா விதையிலையும் நிறையா இருக்குது, இதுலேயும் நிறையா இருக்குது. தாதுக்கள் நிறையா இருக்குது போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. இந்த பாதாம் பிசின் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து உடல் வந்து அதிகரிக்கும். உடல் எடையை வந்து நல்லா கூட செய்யும். இவ்வளோ நன்மைகள் இருக்குது. லாஸ்ட்டாக நான் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச குளிர்ச்சியான பழங்கள் சேர்த்துக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலங்களிலுமே இப்போ வந்து வெயில் காலம் மழைக்காலம் எல்லா காலங்களிலுமே வந்து உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வரும். வயிற்றுவலி, நீர்க்கடுப்பு, மலச்சிக்கல், வயிற்று சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே அவங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க இது மாதிரி நீங்கள் பாதாம் பிசின் சப்ஜா விதை கலந்து இப்படி பாலில் இல்லாட்டி நீங்கள் லெமன் ஜூஸ் சர்பத்து இது மாதிரி எதுலையாவது நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வரலாம். மோரில் கலந்து குடிக்கலாம். மேலே வந்து குளிர்ச்சியான பழங்கள் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இது மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 1 வாரத்துலேயே உங்களுக்கு வயிற்று வலியெல்லாம் சரியாயிடும். நீர்க்கடுப்பு எல்லாம் சரியாயிடும். யூரின் போகும்போது நீர்க்கடுப்பு ஏற்படும், அதுவும் சரியாயிடும். உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். மலச்சிக்கல் சரியாக்கிடும். பாதாம் பிசின் சப்ஜா விதை வந்து நீங்களும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் அன்றாடம் எடுத்துகிட்டு வாங்க. வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரி செஞ்சிடும். உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். இந்த வீடியோ உள்ள நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த புது வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.